தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆமேன். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, மான்மாவோடும் இருப்பாராக. புனித யோவான் எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உம்மக்கே. பிரிவு 3, இறை சொற்றொடர்கள் 7-15 வரை. அக்காலத்தில் இயேசு நிக்கதெம்மிடம் கூறியது, நீங்கள் மறுபடியும் பிறக்க வேண்டும் என்று நான் உமக்கு கூறியது பற்றி நீர் வியப்படைய வேண்டாம். காற்று விரும்பிய திசையில் வீசுகிறது, அதன் ஓசை உமக்கு கேட்கிறது, ஆனால் அது எங்கிருந்து வருகிறது என்றும் எங்கு செல்கிறது என்றும் உமக்கு தெரியாது. தூய ஆவியால் பிறந்த அனைவருக்கும் இது பொருந்தும் என்றார். நிக்கதேம் அவரை பார்த்து, இது எப்படி நிகழ முடியும் என்று கேட்டார். அதற்கு இயேசு கூறியது, நீர் இஸ்ரேல் மக்களிடையே போதகராயிருந்தும் உமக்கு இது தெரியவில்லையே. எங்களுக்கு தெரிந்ததை பற்றியே பேசுகிறோம், நாங்கள் கண்டதை பற்றியே சான்று பகர்கிறோம், எனினும் எங்கள் சான்றை நீங்கள் ஏற்றுக்கொள்வதில்லை என உறுதியாக உமக்கு சொல்கிறேன். மண்ணுலக சார்ந்தவை பற்றி நான் உங்களுக்கு சொன்னதை நீங்கள் நம்பவில்லை என்றால், விண்ணுலக சார்ந்தவை பற்றி சொல்லும்போது எப்படி நம்பப் போகிறீர்கள்? விண்ணகத்திலிருந்து இறங்கி வந்துள்ள மானிட மகனை தவிர வேறு எவரும் விண்ணகத்திற்கு ஏறி சென்றதில்லை. பாலை நிலத்தில் மோசேயால் பாம்பு உயர்த்தப்பட்டது போல மானிட மகனும் உயர்த்தப்பட வேண்டும். ஆண்டவரின் அருள் வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இறை இயேசு விலை பிரியமானவர்களே, இன்றைய நற்செய்தி நமக்கு இரண்டு வகையான சிந்தனையை கொடுக்கின்றது. ஒன்று, நாம் ஒவ்வொருவரும் மறுபடியும் பிறக்க வேண்டும். நாம் மறுபடியும் பிறக்க வேண்டும். இரண்டாவது, சிலுவையின் வழியாக நமக்கு மீட்பு உண்டு, மன்னிப்பு உண்டு என்பதை தெள்ள தெளிவாக எடுத்துரைக்கின்றது. கடவுள் இந்த உலகை உண்டாக்கினார். இந்த உலகிலே இருக்கின்ற நிலவு, சூரியன், நட்சத்திரம், மரம், செடி, கொடி, இரவு, பகல் என்று ஒவ்வொன்றையும் படைத்து, நீர்த்திரளை பிரித்து, கடல்வாழ் உயிரினங்களை படைத்து, எல்லாவற்றையும் நல்லதெனக் கண்டவர் கடவுள். இறுதியாக மனிதர்களாகிய நம்மையும் படைத்தார். நம்மை படைத்து அவருடைய செயலாக நம்மை உண்டாக்கி அனைத்தையும் ஆண்டு வழிநடத்த உண்டாக்கினார். எல்லாத்தையுமே நல்லது எனக் கண்டார். நாம் எப்படி பார்க்கின்றோம், எப்படி வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம்? அவர் நல்லது எனக் கண்ட இந்த உலகை நாம் ரொம்பவும் ஒரு ஒழுங்கற்ற நிலைக்கு மாற்றியிருக்கின்றோம் என்பது உறுதி. இந்த உலகை மட்டுமல்ல, நமது வாழ்வும் ஒழுங்கற்ற நிலையிலே இருக்கின்றது. எனவே கடவுள் உண்டாக்கிய இந்த உலகை, அழகான உலகை, அற்புதமான உலகை நாம் அசிங்கப்படுத்துகின்றவர்களாக, ஒழுங்கு நிலையிலிருந்து ஒழுங்கற்ற நிலைக்கு மாற்றுகின்றவர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். நம்முடைய வாழ்க்கையும் அப்படித்தான் இருக்கின்றது. இதோ அப்படிப்பட்ட நமது
ஒழுங்கற்ற வாழ்வை, பாவம் நிறைந்த வாழ்வை, அசடுகள் நிறைந்த நமது வாழ்வை ஆண்டவர் புதுப்பிக்க, தூய் ஆவியிலே மறுபடியும் பிறக்க நமக்கு அழைப்பு விடுக்கின்றார். இதோ நம்மை மீண்டும் நல்லவர்களாக காண அவர் ஆவலாயிருக்கின்றார். இன்றைய முதல் வாசகத்தில் பார்த்தோம்னா, தன்னிடம் இருந்த பொருட்களை, நிலங்களை எல்லாம் விற்று நல்லதற்காக இல்லாதவர்களோடு பகிர்ந்து கொள்கின்றவர்களாக வாழ்வதை பார்க்கின்றோம். எல்லாரும் நன்றாக வாழ வேண்டும். கிறிஸ்துவிலே புது மனிதர்களாக ஒவ்வொருவரும் பிறக்க வேண்டும் என்பதற்காக தங்களிடம் இருப்பதை எல்லாம் பகிர்ந்துண்டு வாழ்கின்ற அந்த முதல் விசுவாசிகளை பார்க்கின்றோம். நம்முடைய வாழ்வு அப்படிப்பட்டதொரு வாழ்வாக இருக்க இன்றைய நாள் நமக்கு அழைப்பு விடுக்கின்றது. அதனால அசிங்கமான இந்த உலகை அழகுபடுத்தி ஆனந்தப்பட்டவர் கடவுள். அதை ஆண்டு வழிநடத்த நம்மை உண்டாக்கியவர் கடவுள். அவரை போல நாம் வாழ, புது வாழ்வை பெற்றவர்களாக, தூய ஆவியிலே மறுபிறப்பு பெற்றவர்களாக, கிறிஸ்துவுக்குரியவர்களாக, உயிர்த்த ஆண்டவருக்குரிய மக்களாக நாம் வாழ இன்றைய நாளிலே அழைக்கப்படுகின்றோம். இரண்டாவது, சிலுவையின் வழியாக ஆண்டவர் மீட்டெடுத்தார். இயேசு தன்னையே சிலுவையிலே கையளித்து நம்முடைய பாவங்களுக்கு கழுவாயாக விளங்கினார் என்பதை நாம் பார்க்கின்றோம். எனவே நம்முடைய வாழ்விலே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சிலுவையிலே உயர்த்தப்பட்டு இரத்தம் சிந்தி தன்னுடைய இரத்தத்தினாலே தன்னுடைய மக்களை மீட்பதற்காக தன்னையே கையளித்தார் என்பதை நாம் பார்க்கின்றோம். இன்றைக்கு பார்த்தோம்னா, நற்செய்தியினுடைய இறுதி வரி இவ்வாறாக சொல்லப்படுகின்றது. பாலை நிலத்தில் மோசேயால் பாம்பு உயர்த்தப்பட்டது போல மானிட மகனும் உயர்த்தப்பட வேண்டும். இந்த உலகையும் நம்மையும் மீட்பதற்காக தன்னையே விலையாக கொடுத்தவர் ஆண்டவர் இயேசு. இதோ இஸ்ரேல் மக்கள் வாக்களிக்கப்பட்ட நாட்டிற்கு பயணம் மேற்கொண்டு சென்று கொண்டிருக்கின்றார்கள். அப்பொழுது நடந்தது என்ன? கடவுளுக்கு எதிராக முணுமுணுக்கின்றார்கள். நல்ல தேவையற்ற விஷயங்களை எல்லாம் பேசி முணுமுணுத்து கடவுளுக்கு எதிராக செயல்படுகின்றார்கள். இப்படிப்பட்ட இந்த நிலையில்தான் கடவுள் என்ன பண்றார்? கொல்லிவாய் பாம்புகளை அனுப்புகின்றார். கொல்லிவாய் பாம்பினாலே கடிபட்டவர்கள் எல்லாம் மாண்டு போகிறார்கள். இதோ மோசேயை நோக்கி குரல் எழுப்புகின்றார்கள் மக்கள் எல்லாரும். உடனே கடவுளினுடைய வழிகாட்டுதலின்படி, அறிவுறுத்தலின்படி ஒரு வெண்கல பாம்பை செய்து கம்பில் உயர்த்துகின்ற போது அதை பார்க்கின்ற அனைவரும் புது வாழ்வை பெறுகின்றார்கள். அவர்களினுடைய வாழ்வு மீண்டும் இறைவனிலே புதுப்பிக்கப்படுகின்றது. அதே போல ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சிலுவையிலே உயர்த்தப்பட்ட போது, சிலுவையிலே உயர்த்தப்பட்ட கிறிஸ்து தன்னுடைய இரத்தத்தின் வழியாக நம்முடைய பாவங்களிலிருந்து நம்மை கழுவி மீட்டெடுத்து கடவுளுக்குரிய மக்களாக, புது மக்களாக நம்மை மாற்றுகின்றார். எப்படி ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சிலுவையிலே தொங்குகின்ற போது, இதோ ஆண்டவரை பார்த்து, தந்தையாகிய கடவுளை பார்த்து வேண்டுகின்றார், தந்தையே இவர்கள் செய்வது இன்னதென்று தெரியாமல் செய்கிறார்கள், இவர்களை மன்னியும் என்கின்றார். சிலுவையே என்பது ஒரு மீட்பின் சின்னம். சிலுவை என்பது நம் ஒவ்வொருவரையும் ஒப்புரவாக்குகின்ற ஒரு சின்னம்.
எனவே இந்த சிலுவையிலே கிறிஸ்தவர்களாகிய நாம் ஒவ்வொருவரும் கடவுள் நம்முடைய பாவங்களுக்கு கழுவாயாக, நமக்கு மீட்பை பெற்றுத்தர, வாழ்வை பெற்றுத்தர, இறைவனினுடைய பிள்ளைகளாக நம்மை மாற்ற, எப்படி தொடக்கத்திலே ஆதாம் ஏவாளினாலே செய்த அந்த பாவத்திலிருந்து நம்மை மீட்டெடுக்க, புது வாழ்வை கொடுக்க, புது மனிதர்களாக நம்மை மாற்ற தன்னையே கையளித்தார் என்பதை நாம் உணர வேண்டும். அதை உணர்ந்து கிறிஸ்துவுக்குரிய மக்களாக, தூய ஆவியிலே புதுபிறப்படைகின்ற மக்களாக, அவரை என்றென்றைக்கும் அரவணைத்துக் கொள்கின்ற மக்களாக, அவருடைய பிள்ளைகளாக நாம் வாழ்வதற்கு முயற்சி எடுப்போம். நம்முடைய பாவங்களை எல்லாம் ஒதுக்கி வைப்போம். இதோ ஒழுங்காக அழகாக உருவாக்கப்பட்ட இந்த உலகை அசிங்கப்படுத்துகின்ற நிலையிலிருந்து நம்முடைய வாழ்வை மாற்றிக்கொள்வோம். அந்த கடவுள் படைத்த இந்த உலகை மேலும் மெருகூற்றுகின்ற மக்களாக, அதை அழகுபடுத்துகின்ற மக்களாக, நம்முடைய சொல்லினாலும் செயலினாலும், நம்முடைய வழிகாட்டுதலினாலும், பிறருக்கு எடுத்துக்காட்டான வாழ்வை காண்பிப்பதன் வழியாகவும் இந்த உலகை மேலும் மேலும் அழகுபடுத்துவோம். கிறிஸ்துவிலே உயிர்த்த ஆண்டவரிலே புது மக்களை பெற்றெடுக்கின்ற கருவிகளாக நாம் ஒவ்வொருவரும் செயல்படுவோம். எனவே இன்றைய நாளிலே அத்தகையதொரு அருள் வரத்திற்காக நாம் ஜெபிப்போம். இறைவன் உயிர்த்த ஆண்டவர் நமக்கு துணையாக இருந்து நமக்கு புது வாழ்வை வழங்குவார். ஆமேன். ஜெபம். அன்பின் பரலோக பிதாவே, இதோ மனிதர்களாகிய நாங்கள் அனைவரும் பலவீனர்கள். பல்வேறு நேரங்களிலே உமக்கு எதிராக முணுமுணுத்து உம்மை விட்டு விலகிச் சென்றவர்களாக வாழ்ந்திருக்கின்றோம். இஸ்ரேல் மக்களைப் போல உம்மை விட்டு தூர ஓடவே நினைத்திருக்கின்றோம். இதோ எங்களை மன்னியும், எங்களை ஆசீர்வதியும், எங்களை தொட்டு வழி நடத்தும். இதோ உம்முடைய திருமகனினுடைய இரத்தத்தினாலே எங்கள் ஒவ்வொருவரையும் கழுவி உமக்குரிய பிள்ளைகளாக நாங்கள் என்றென்றும் வாழ அருள் புரியும். ஆமேன். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாமுள்ள இறைவன், தந்தை, மகன், தூய ஆவியார் உங்கள் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.